முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டும் மழையிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள். சீரற்ற காலநிலை, 200,000 பேர் பாதிப்பு. சில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. புகையிரத சேவைகளும் பாதிப்பு. அரசாங்கத்தின் அனுபவமற்ற தன்மை உறுதியாகியுள்ளது. சாணக்கியன் சாடல். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கத்திற்கு நாமல் வலியுறுத்து. காணாமல் போன மாணவர்களில் இருவர் சடலங்களாக மீட்பு. இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்தம். வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூறும் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டன. கொட்டும் மழைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் தமது உறவுகளுக்காக ஒன்று கூடி நினைவேந்தலில் ஈடுபட்டனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையில் பல்வேறு இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. தியாக தீபம், திலீபனின் நினைவு தூபி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மாவீரர் தின நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 59,629 குடும்பங்களைச் சேர்ந்த 207,582 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 335 வீடுகள் பகுதியளவிலும் 6 வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. ராஜாங்கனை நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு கிட்டத்தட்ட 10,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு 90 கன அடி எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் அடுத்த 48 மணித்தியாலங்களில் நொச்சியாகம, ராஜாங்கனை, வனாத்துவில்லு மற்றும் கருவலகஸ்வெவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகள் உட்பட கலாஓயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று காலை 10 மணி அளவில் கழனியாற்று படுகையின் நடுப்பகுதி மற்றும் கீழ்ப்பகுதிகளில் கணிசமான மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன்படி அடுத்த 48 மணித்தியாலங்களில் கழனிகங்கை பள்ளத்தாக்கின் சீதாவாக்க, தொம்பே, ஹோமாகம, கடுவல, பியகம, கொலன்னாவ, கொழும்பு மற்றும் வத்தளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளில் சிறு வெள்ளம் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக மலையக மற்றும் மட்டக்களப்பு புகையிரத மார்க்கத்தின் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் புலனறுவை வரையிலான புகையிரத சேவையும் அதேபோன்று மலையக புகையிரத பாதையில் நானோயா வரையில் போக்குவரத்து சேவையும் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் செல்லும் A9 பிரதான வீதியின் ஓமந்தை பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் குறித்த பகுதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மாற்று வீதிகளில் பயணிக்குமாறு போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அதேபோன்று அம்பாறை மாவட்டத்தின் ஒழுவில் களியோடைக்கு அருகில் உள்ள பாலம் உடைந்து விழுந்ததன் காரணமாக அக்கறைப்பற்று கல்முனை பிரதான பாதையின் போக்குவரத்து நடவடிக்கையும் தடைப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் வெள்ள அனர்த்தத்தினை எதிர்கொள்வதற்குரிய ஆயத்தங்கள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை. இதனூடாக புதிய அரசாங்கத்தினுடைய அனுபவமற்ற தன்மை உறுதியாகியுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் ராஸ் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மேலும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை நிவர்த்தி செய்யும் வகையில் கடற்படையினரால் தகுந்த ஏற்பாடுகள் முன்னரே மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலை குறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், சூறாவளிக்கான முன்னறிவிப்பு 3 நாட்களுக்கு முன்னரே விடுக்கப்பட்டிருந்த வேளையிலும் முன்னாயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமையின் காரணத்தினால் மக்கள் மிகுந்த அசௌகரியங்களை சந்திக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் முடிந்தளவு எம்மால் இயன்ற பணிகளை மேற்கொள்வோம். மேலும் வெள்ள நீர் மட்டம் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பங்களில் இலங்கை தமிழரசு கட்சி மக்களுடன் மக்களாக நின்று மக்களுக்கான உதவிகளை மேற்கொள்ளும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கானோருக்கு உடனடி நிவாரணம் மற்றும் ஏனைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கிழக்கில் நேற்று மாலை சிறுவர்களை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட துயர சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்த அவர், மீட்பு நடவடிக்கைகளில் முன்னணியில் இருக்கும் ஆயுதப்படையினரின் முயற்சிகளை பாராட்டியுள்ளார். நேற்று மாலை கிழக்கில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சோகமான சம்பவத்தை கண்டு வருந்துவதாகவும் தனது எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அம்பாறை மாவட்டிப்பள்ளி பகுதியில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மதரசா மாணவர்களை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டுள்ளதுடன் காணாமல் போன ஏனையோரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டம் காரைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவட்டிப்பள்ளி சின்னப்பாளம் அருகே 11 பேர் பயணம் செய்த உளவு இயந்திரம் நேற்று வெள்ள நீரில் அகப்பட்டு தடம் புரண்ட நிலையில் அதில் பயணம் செய்தவர்கள் வெள்ள நீரில் அள்ளுண்டு காணாமல் போயிருந்தனர். இவ்வாறு காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையிலேயே இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். ரத்னபுரி மாவட்டத்தில் இவ்வருடம் எலிக்காய்ச்சலினால் அதிகளவான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சப்ரகமுவ மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். ரத்னபுரி மாகாண சபை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இவ்வருடம் ரத்னபுரி மாவட்டத்தில் 1882 பேர் எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். ரத்னபுரி மாவட்டத்தில் எஹலியகுட, கிரியல்ல, எலப்பாத்த, பெல்மடுள்ள, ஓபநாயக்க, நிவித்திகல, களவான மற்றும் கல்தொட்ட ஆகிய பிரதேசங்கள் எலிக்காய்ச்சல் அபாயம் உள்ள பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. எலிக்காய்ச்சலுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் சிறுநீரகம், இதயம், மூளை போன்ற உறுப்புகள் செயலிழந்து மரணம் ஏற்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்றிரவு 11:30 மணியளவில் திருவோணமலைக்கு தென்கிழக்கே சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டது. இது இன்று மேலும் தீவிரமடைந்து நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு அருகே வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சூறாவளி புயலாக மாற வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக பலத்த மழையுடன் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடக்கு, வடமத்திய, மத்திய, மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் எனவும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்யும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, மத்திய, மேற்கு, வடமேற்கு, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களின் போது ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையில் போர் நிறுத்தம் தொடங்கியதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். Forge a ceasefire to bring a conflict between Israel and Hezbollah to a close. கடந்த ஆண்டு அமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதுடன் 100,000 பணைய கைதிகள் பிடித்துச் செல்லப்பட்டனர். இதன் காரணமாக இஸ்ரேல் அமாஸ் அமைப்புக்கு எதிராக போரை ஆரம்பித்தது. காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக லெபனானில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினர். இதனால் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறினர். இதனால் கடந்த
மாதம் முதலாம் திகதியிலிருந்து லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தொடங்கியது. இதனால் இஸ்ரேல் இஸ்புல்லா இடையிலான போர் தீவிரமடைந்தது. அடிக்கடி இஸ்ரேல் தாக்குவதும் இஸ்புல்லா பதில் தாக்குதல் நடத்துவதுமாக இருந்தது. இந்நிலையில் தான் அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், ஐநா உள்ளிட்ட தரப்பினர் இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான போரை நிறுத்த முயற்சிகளை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையிலேயே தற்போது இரு தரப்புக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்புடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவையும் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா தரப்பு மீறி செயல்பட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய நாணய மாற்று விகிதம் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.